உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 13 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகின்றது. அங்கு சுமார் 500 மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் அப்பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு சொந்தமான வேன் வந்துள்ளது. அப்போது அங்குள்ள ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது வேன் மீது அவ்வழியே வந்த ரயில் பயங்கரமாக மோதியது. இதனால் பள்ளி வேன் தூக்கி வீசப்பட்டு கோர விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 13 மாணவர்கள் மற்றும் வேன் ஓட்டுநர் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனையடுத்து விபத்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த மற்ற மாணவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து தகவல் அறிந்து அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் விபத்து நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்ததுடன் விபத்து குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.